அதாவது வந்து ஈர்க்க மழை பெய்யாதனால தென்னை மரத்துல சரியான தேங்காய் ஈல்டு வர்றதில்ல. ஈர்க்க மழை சரியான எல்லாமே ஆமா ஈர்க்க வர்றதில்ல. இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி ஒரு கட் பண்ணி காய் இது வரும்போது காய்கூறி விலை கிடைக்கிறது இல்லை. விலை கிடைக்கிறது இல்லை விவசாயத்துக்கு. தேங்காய் அதிகமாக வரும்போது விலை கிடைக்கிறது இல்லை. ஆனால் எல்லாம் கம்மியாக வரும்போது தேங்காய்க்கு விலை கிடைக்குது. முதல்ல காய் விழுமா இயற்கை சாணம் இருந்தது, இப்போ பூரா மருந்து போட்டு உரம் மருந்து உரம் போட்டு வளர்த்துறீங்க. உரம் போட்டு வளர்த்துறது எப்படி வளர்த்துறீங்க? பூரா 100 நாள் வேலை விட்டு எதுக்கு ஆள் கிடைக்குதா? உரத்தை இருக்கிற உரத்தை அள்ளி போட 100 நாள் வேலை வந்ததா அது ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அப்படியும் கூறி பார்த்தா உற்பத்தி அத்தியாவசிய பொருளுக்கு ஏறதுக்கே இது 100 நாள் வேலை தான். ஒருத்தர் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம்னா அவன் எப்படி பண்ணுவா? ஆளுக்கு கிடைக்கிறது இல்லை. எப்படி பண்ணுறது? அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 காட்டுக்கார் பண்ணும்போது 2 காட்டுக்கார் வேலை கிடைக்கும். 2 காட்டுக்கார் ஒன்று சும்மா போட்டுருவேன். அப்போ விவசாயம் வந்து நின்றுக்கே வர முடியாது. விவசாயிகளுக்கு விவசாயத்தை நோக்கி போனா தான் வாழ முடியும். சாப்பாட்டுக்கு விவசாயம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. பணத்தை வச்சுட்டு போடிக்கிறதுல எல்லா தொழில் பண்ணி சம்பாதிச்சுக்க பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? விவசாயம் இருந்தா தான் சாப்பிட முடியும். ஆமா, காலையில திட்டி சாப்பிடணும்னு விவசாய பொருள் வந்தா தான் ஆகுது. பணம் 100 நோட்டு எடுத்துட்டு முடியுமா? அதான் இதுக்கு என்ன கவர்மெண்ட் தூரம் கிடைக்கிறதுனால